அனைவருக்கும் வணக்கம். ஈவது விளக்கேல், இது அவ்வையின் ஆத்திசூடி. அதன் பொருள், கொடுப்பதை தடுப்பது பாவம் என்ற பழமொழி கிணங்க தேவையுடையவர்களுக்கு, வறியவர்களுக்கு வழங்கும் போது அதனை தடுப்பது மிகவும் பாவகரமான செயலாகும். இதனையே திருவள்ளுவர், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றிக்கெடும். அதாவது, பிறருக்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். எனவே கொடுப்பதை தடுப்பது பாவம். இதனை பாரதியார் கூறும்போது ஈகை திறன் என்கிறார். அதாவது, கொடை என்பதுவும் திறமை சார்ந்ததாகும். இதற்கு உதாரணமாக, மழைக்காலத்தில் கர்ணன் விறகு கொடுக்க துரியோதனால் அது முடியாமல் போயிற்று என்ற மகாபாரத கிளைக்கதை இதற்கு சான்றாகும். எனவே நாமும் ஈவது விளக்காமல், கொடுப்பதை தடுக்காமல் நன்றாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு புதிய தொடர். அவ்வையார், வள்ளுவர், பாரதியார். அவ்வை தனது ஆத்திசூடியில் சுருங்க கூறியதை திருவள்ளுவர் தனது திருக்குறளில் விரிவுபடுத்தியுள்ளார். பாரதியார் புதிய ஆத்திசூடியில் அதனை நவீனமயப்படுத்தியுள்ளார். எனவே இதன் மூலம் கருத்துச் செறிவு, இலக்கியச் சுவை மற்றும் வாழ்வியல் அணுகுமுறை என்பன விரிவடைகின்றன. இதனை பயன்படுத்தி எமது வாழ்வை வளமுள்ளதாக்குவோம். உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இவ்வாறான காணொளிகளை தொடர்ந்தும் பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை தட்டிவிடவும். நன்றி, வணக்கம்.